அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகத்து இன்றைய தினம் எண்பத்தி ஆறாவது அத்தியாயம் தாரிக் என்கின்ற அத்தியாயத்தை பற்றிய விளக்கத்தை வார்த்தைக்கு வார்த்தை நாம் அறியறுக்கிறோம் நேற்றைய தினம் நாம் இரண்டு கேள்விகள் கேட்டிருந்தோம் அதில் அன்ஹார் என்பதனுடைய ஒருமை என்ன அன்ஹார் ஆறுகள் என்பதற்கான ஒருமை நஹ்ருன் ஆறு என்பதாகும் இரண்டாவது கேள்வியாக தஹ்த கீழே என்பதனுடைய எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருந்தோம் அதற்கு ஃபவுக்க மேலே என்பது அதன் பதில் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல எண்பத்தி ஆறாவது அத்தியாயம் அத்தாரிக் என்கின்ற அத்தியாயத்தை பற்றிய விளக்கத்தை நாம் இருக்கிறோம் அதற்கு முன்னதாக அரபு இலக்கணங்களின் அடிப்படைகள் நம்ம தெரிஞ்சிட்டு வரோம் அரபு இலக்கணத்தில் வந்து வார்த்தைகளை ஒன்று சேர்த்து வாக்கியங்களாக அமைப்பார்கள் அப்படி வாக்கியங்களாக அமைக்கிறத இரண்டு வகையாக பிரிப்பாங்க வார்த்தைக்கு வந்து களிமா களிமத்து என்று சொல்வார்கள் வாக்கியம்னு சொன்னால் ஜும்லா அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டு மூன்று களிமாக்கள் சேரும்போது வார்த்தைகள் சேரும்போது ஒரு வாக்கியம் உருவெடுத்துரும் அந்த வாக்கியங்களை இரண்டு வகையாக பிரிப்பார்கள் ஜும்லா இஸ்மியா பெயர் சொல் வாக்கியம் ஜும்லா ஃபேலியா வினைச்சொல் வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க பெயர் சொல்லை கொண்டு தொடங்கின வாக்கியத்தை வந்து பெயர் சொல் வாக்கியம்னு சொல்லுவாங்க வினைச்சொல் வாக்கியத்தை வினைச்சொல்லை கொண்டு தொடங்குகிற வார்த்தையை வினைச்சொல் வாக்கியம்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு வந்து என்னென்ன சொல்லுவாங்கன்னா அல் பைத்து சகீருண் வீடு சிறியது வீடு ஒரு பெயர் சொல் சிறியது என்பதும் ஒரு பெயர் சொல் இந்த மாதிரி வந்து என்ன செய்வாங்க அர் ரஜுலு தவிலுன் மனிதர் உயரமானவர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த மாதிரி வந்து ஒரு பெயர் சொல்லை கொண்டு தொடங்கி முடியும் இது பெயர் சொல் வாக்கியம் ஜும்லா இஸ்மியா அப்படின்னு சொல்லுவாங்க பெயர்ச்சொல் வாக்கியத்திற்கு வந்து என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரம்பத்துல ஒரு தொடக்கமும் பெயர்ச்சொல்லை கொண்டு ஒரு தொடக்கமும் இறுதியில ஒரு முடிவும் ஏற்படுது பாருங்க இதுக்கு வந்து எல்லா மொழியிலையுமே இந்த பெயர்ச்சொல் வாக்கியத்தின் துவக்கத்தை வந்து முப்ததா எழுவாய் அப்படின்னு சொல்லுவாங்க அதை அடுத்து வரக்கூடிய எல்லாத்தையுமே பயனிலை அப்படின்னு சொல்லி முடிப்பார்கள் சப்ஜெக்ட் ப்ரெடிக்கேட் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க எழுவாய் பயனிலை ஒரு தொடக்கம் அல் பைத்து வீடாகிறது இப்போ வீடை பற்றி நம்ம என்ன சொல்ல போகிறோம்ல அது என்ன அதான முடிவு சிறியதாக இருக்கிறது சகீருன் அப்படின்னு முடிப்பாங்க அதே மாதிரி அத்தாலிபு இந்த மாணவர் கஸ்லானு சோம்பேறி அப்படின்னு முடிக்கிறாங்க அப்போ இந்த துவக்கமும் இந்த முடிவு எழுவாய் பயனிலை அது தாலிபு என்பது முப்ததா எழுவாய் கஸ்லானு என்பது சோம்பேறி இது வந்து பயனிலை ஹபர் முப்ததா ஹபர் என்று பெயர் சொல் வாக்கியத்துக்கு முப்ததா ஹபர் இருக்கான்னு பார்ப்பாங்க அப்படி அமைந்தால் அது பெயர் சொல் வாக்கியம் வினைச்சொல் வாக்கியத்தில் என்ன பார்ப்பாங்கன்னா ஒரு செயலை கொண்டு ஆரம்பிக்கும் ஒரு வினையை கொண்டு ஆரம்பிக்கும் உதாரணத்துக்கு என்ன லரப அடித்தான் ஜெய்துன் ஜெய்து அடித்தான் ஹாலிதன் ஜெய்து காதை அடித்தார் இது ஒரு வினையை பற்றி பேசுகிறது வினையை கொண்டு தொடங்குகிறது அப்போ லரப என்பது வினைச்சொல் யார் இதை செஞ்சாங்கிறது அதில் வரணும் ஜெய்துன் இது வினைஹர்த்தா லரப என்பது ஃபேலு ஜெய்துன் என்பது வினைகர்த்தா ஃபாயில் செயலை செஞ்சவன் ஹாலிதன் யார் அடித்தான் அடிங்கிற செயல் யார் இது விழுந்துச்சு காலிது மேலே விழுந்துச்சு அந்த காலிது என்பது யார் செய்யப்படு பொருள் செயல் யார் மீது விழுந்ததோ அவர் அப்போ இதற்கு அரபில் மஃபூல் அப்படின்னு சொல்லுவாங்க செயலை செஞ்சவனுக்கு ஃபாயிலும்பாங்க செயல் யார் மேலே விழுந்துச்சோ அதை மஃபூல்னு சொல்லுவாங்க அப்போது வினை வாக்கியத்தில் வந்து ஃபேல் ஃபாயில் மஃபூல் வரணும் பெயர்ச்சொல் வாக்கியத்தில் வந்து முபுத்ததா ஹபர் வரணும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கான நிறைய உதாரணங்களில் நீங்கள் என்ன செய்யலாம் அந்த லுகத்துல் அரபியாங்கிற அந்த புத்தகத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் வெப்சைட்டுகளில் தேடினாலும் சரி முப்ததா ஹபர் என்றோ சப்ஜெக்ட் ப்ரெடிக்கேட் என்றோ எழுவாய் பயனிலை என்றோ தேடினாலும் கிடைக்கும் ஃபேலு ஃபாயில் மஃபூல் என்று தேடினாலும் அரபுல நீங்கள் என்ன செய்யலாம் வெப்சைட்டுகளில் தேடி எடுத்துடலாம் இதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்து நம்ம குரான் விளக்கத்துக்கு போகலாம் பிஸ்மில்லாஹு ரஹ்மானு ரஹீம் அளவில்லா அருளாளனும் நிகரில்லா இல்லா அன்புடையமாகியே அல்லாஹுவின் பெயரால் ஓதுகிறேன் வத்தாரிக் இரண்டு வார்த்தைக்குமே சத்தியமிடப்படுகிறது சமான எனது வானம் வானத்தின் மீது சத்தியமாக ஒ தாரிக்கு தாரிக்கின் மீதும் சத்தியமாக தாரிக்கு என்னன்னு பின்னாடி உள்ள வசனங்கள சொல்லப்படுறதுனால தாரிக்னே நம்ம பொருள் கொள்வோம் தாரிக்கின் மீது சத்தியமாக தாரிக் தாரிக் மத்தாரிக் தாரிக் என்றால் என்ன மத்தாரிக் என்னது தாரிக் என்றால் என்னவென்று வென்று உமா அதுராக்க உமக்கு அறிவித்தது எது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அல்லாஹ் கேட்டுவிட்டு மூன்றாவது குறிப்பிடுகிறான் அந்நுமு அது நட்சத்திரமாகும் எப்படிப்பட்ட நட்சத்திரம் அஸ் சாஹிபு பிரகாசிக்கின்ற நட்சத்திரமாகும் இன் குல்லு நப்சின் லம்மா அலைஹா ஹாஃபிது இன் குல்லு நஃ்சின் குல்லுணுன்னா ஒவ்வொரு ஆத்துமாவிற்கும் லம்மா இல்லை அலைஹா அதன் மீது இல்லை ஹாஃபிதுன் பாதுகாவலர் இல்லை ஆரம்பத்தில் இன் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா அதோடு நீங்கள் சேர்த்தி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அதன் மீது பாதுகாவலர் இல்லாமல் இல்லை அப்படின்னு நல்லா என்ன செய்கிறான் சொல்கிறான் அப்போ ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அல்லா என்ன செஞ்சிருக்கிறான் ஒரு பாதுகாவலரை ஒரு கண்காணிப்பவரை நியமித்திருக்கிறான் அப்போ ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் ஒரு பாதுகாவலர் இல்லாமல் இல்லை இன்சானு மனிதன் சிந்திக்கட்டும் நான் ஏன் இந்த வசனங்கள்லாம் வேகமாக போகிறேன்னா ஏற்கனவே ஃபல் எண்ணூரில் இன்சானு இலா தோமிகி என்றெல்லாம் அபச சூறாவில் படிச்சிருக்கிறோம் ரிலேட்டடான வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் வரும் பொழுது பற்றி நம்ம விரிவாக சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டோம் வேகமாக வந்துடுவோம் ஃபல் என்லூரில் இன்சான் மனிதன் சிந்திக்கட்டும் மிம்ம ஹூலிக்க இந்த மிம்ம என்பது வந்து மின்னு பிளஸ் மா மின்னுனா இருந்து மனா எது மின்னு பிளஸ் மா எதிலிருந்து அதை சொல்லுவாங்க மிம்ம எதிலிருந்து குளிக்க படைக்கப்பட்டான் பல் எண்ணூரில் இன்சான் மனிதன் சிந்திக்கட்டும் மிம்ம குளிக்க அவன் எதிலிருந்து படைக்கப்பட்டான் என்று சிந்திக்கட்டும் மின் மாயின் மின் மாயின் தண்ணீரிலிருந்து படைக்கப்பட்டான் எப்படிப்பட்ட தண்ணீர் தாஃபிகின் குதித்து ஓடுகிற தண்ணீரிலிருந்து படைக்கப்பட்டான் அந்த குதித்தோடுகிற தண்ணீர் எங்கிருந்து வெளியேறுகிறது எஹுருஜு அது வெளியேறுகிறது மிம்பை நி சுல்பி நெஞ்சு பகுதியிலிருந்தும் வத்தராயிபி முதுகன் தண்டுகளுக்கும் மத்தியிலிருந்து வெளியேறுகிறது நெஞ்சு எலும்புகளுக்கும் முதுகன் தண்டு முதுகு அந்த எலும்புக்கும் மத்தியிலிருந்து தான் அது வெளியேறுகிறது இன்னஹு அலா ரஜ்இஹி லகாதிர் இன்னஹு அவனே அல்லாவை பத்தி சொல்றான் அவனே அலா ரஜ்யி அவனை திருப்பிக் கொள்வதில் ரஜா திருமினான் ரஜா திரும்புதல் திருப்புதல் ரஜா திரும்பினான் திருப்பினான் ரெண்டு அர்த்தம் இருக்குது அப்ப அலா ரஜ்யி அவனை திருப்பிக் கொள்வதில் அதாவது அந்த மனிதனை மீண்டும் படைப்பதில் ல ஆற்றல் மிக்கவனாகவே இருக்கிறான் காதிர் ஆற்றலுடையவன் ல காதிர் ஆற்றலுடையவனாகத்தான் இருக்கிறான் சராயிர் என்றால் ரகசியங்கள் துபுலானா வெளிப்படுத்தப்படும் யௌமன நாளில் ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படும் நாளில் ரகசியங்கள் என்பது பன்மை வார்த்தை துபுலான வினைச்சொல் வெளிப்படுத்தப்படும் என்ற வினைச்சொல் எவ்ம அந்த நாளில் வெளிப்படுத்தப்படும் அவனுக்கு இருக்காது எதிர்க்காது மின் குவத்தின் சக்தியிலிருந்து எதிர்க்காது அவனுக்கு எந்த சக்தியும் இருக்காது ஒலா நாசிரின் உதவியாளரும் இருக்க மாட்டார் யாருக்கு நாளை மறுமை நாளில் ரகசியங்கள்லாம் வெளிப்படுத்தப்படும் பொழுது அந்த ரகசியங்களை மறைப்பதற்கும் இவனுக்கு எந்த ஆற்றலும் இருக்காது யாரையாவது வச்சு இவனை தப்பிக்க வைக்கிற உதவியாளர்களும் அங்க இருக்க மாட்டாங்க திருப்புதலுக்குரிய வானத்தின் மீது சத்தியமாக அது என்ன திருப்பதலுக்கு திருப்பி திருப்புதலுக்குரிய வானம் அப்படின்னு சொன்னால் குரான்ல வந்து வானம் என்பதை வந்து ரெண்டு வகையான அர்த்தத்தில் பயன்படுத்துவாங்க ஒன்று அல்லாஹ் ஏழு வானங்களை படைச்சிருக்கானே அடுக்கடுக்காக அந்த வானங்களுக்கு வானம் சமா என்று பயன்படுத்தப்படும் உரிமை சமா பன்மை சமாவாத்து வெட்ட வெளி இருக்கு பாருங்க இந்த பார்க்கிற மேலே இருக்கிற அந்த மேற்பகுதி இதையும் சமா என்று சொல்வார்கள் வானத்தை பத்தி சொல்லப்படல ஏற்கனவே நம்ம படிச்சோமே வசமாயி தாத்தில் புருஜ் நட்சத்திரங்களை உடைய வானம்னு அதுல ஏழாவது வானத்துக்கு வந்து நட்சத்திரங்கள் ஏழாவது வானத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு நினச்சிடக்கூடாது அந்த இடத்துல வானம் என்பதற்கு மேல் பகுதின்னு அர்த்தம் அந்த மேலே இருக்கிற அந்த வெட்ட வெளி தான் அது வானம்ங்கிற வார்த்தைக்கு சொல்லப்படுது அப்ப இந்த இடத்துல வந்து வசமாய் தாத்து ரஜை திருப்புதலுக்குரிய வானத்தின் மீது அந்த வெட்ட வெளியின் மீது சத்தியமாக அது என்ன திருப்புதலுக்குரிய அப்படின்னு கேட்டால் சில விஷயங்கள் பூமியிலிருந்து மேலே செல்லும் பொழுது அது திருப்பி அனுப்பப்பட்டுரும் எதை அனுப்பிச்சாலும் திருப்பி அனுப்பப்படும் அது மாதிரி என்னது தண்ணீர் பூமியில் இருந்து ஈரமான பகுதி வெயில் மூலமாக அது காய்ந்து அந்த மேகக்கூட்டங்களாக உருவெடுத்து கருத்து போய் அங்கிருந்து மீண்டும் மழையாக பூமிக்கு வருது கீழே இருந்து போன தண்ணி தான் மீண்டும் பூமிக்கு வருது இப்படி போய் திரும்பி அனுப்புதே அப்படி திருப்பி அனுப்புகிற அந்த வெட்ட வெளிகள் இருக்கு பாருங்க அது திருப்பி அனுப்பக்கூடியதாக இருக்கிறது திருப்பி அனுப்புகிற அந்த மேல் பகுதியின் மீது சத்தியமாக எல்லாத்தையும் திருப்பி அனுப்பும் எதையெல்லாம் இங்கேருந்து விமானம் பறக்குதா போனால் கீழே தான் வரணும் வந்துடும் அதே மாதிரி இங்கே நாம் பேசக்கூடிய சத்தம் ஒரு ஃபோனில் பேசுகிறோம் இந்த ஃபோனில் பேசும் பொழுது இது எங்கிருந்து இன்னொரு ஆளுக்கு போகுது ஒரு சேட்டலைட்டு வழியாக ஒரு டவரில் போய் டவர்லேருந்து இருந்து சேட்டலைட்டுக்கு போய் சேட்டலைட்டில் இருந்து எந்த நாட்டவருக்கு நம்ம பேசுகிறோமோ அந்த நாட்டவர்களுடைய டவருக்கு போய் அந்த பகுதியிலேருந்து இவருடைய ஃபோனுக்கு போகுது மைக்ரோ செகண்டில் பயங்கரம் வேகத்துல போகுது அப்ப இந்த சொல் மேலே சென்று திருப்பி அனுப்பப்படுகிறது அப்படி திருப்பி தருகிற வானத்தின் மீது அந்த மேல் பகுதியின் மீது சத்தியமாக வல்லறுதி பிளவுபடுகிற பூமியின் மீது சத்தியமாக இந்த பூமி வந்து தாவரங்கள் முளைக்கணும்னு சொன்னா அங்க பூமி உள்ளிருந்து அந்த விதை அங்கிருந்து வேறுட்டு பூமியை பிளந்து மேல வருது அப்போ பிளவுபடுகிற பூமியின் மீது சத்தியமாக இது கவுளுன் ஃபசல் பிரித்து அறிவிக்கக்கூடிய சொல்லாகும் எது இந்த திருக்குறான் வசனங்கள் நன்மையையும் தீமையையும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து அறிவிக்கக்கூடிய சொல்லாகும் பசல்னா பிரித்தறிவிக்கக்கூடியது சொல்லாகும் அப்ப அல்லாஹ் இந்த இடத்துல எதை குறிப்பிடுகிறான் இது சாதாரண வசனம் கிடையாது இது வீண் விளையாட்டான வார்த்தைகள் கிடையாது இது பிரித்தறிவிக்கக்கூடிய தெளிவான வசனங்களாகும் அது இல்லை பில் ஹசில் விளையாட்டானதாக இல்லை விளையாட்டானதாக அந்த வார்த்தைகள் இல்லை கைத இன்னகும் அவர்கள் எக்கீதூன கைதா கடும் சூழ்ச்சி செய்கிறார்கள் யாரு ரசூல்லா அவர்களுக்கு எதிராக அந்த பாவிகள் வந்து கடும் சூழ்ச்சி செய்கிறது அல்லா குறிப்பிடுகிறான் இன்னும் அவர்கள் எக்கீது உன சூழ்ச்சி செய்கிறார்கள் கைதா சூழ்ச்சியை செய்கிறார்கள் அர்த்தம் வைக்கணும் அது எப்படி சொல்லுவாங்க கடுமையான சூழ்ச்சியை மேற்கொள்கிறார்கள் கைதா நானும் சூழ்ச்சி செய்கிறேன் அப்ப அக்கீதுன்னு சொன்னா போதும் கைதா நானும் கடும் சூழ்ச்சி செய்கிறேன் அல்லாம் என்ன பண்றான் உலகத்துல பாவிகள் எப்படிப்பட்ட சூழ்ச்சிகளை செஞ்சாலும் சரி அதை விட மிக கடுமையான சூழ்ச்சியை அல்லாவும் செய்வான் அந்த மாதிரி செய்கிறான் ஃபென ஹிலில் க பிரீன அந்தில் ஹும்ரு காஃபிரின் அவகாசம் அளித்தான் அவகாசம் அழி கட்டளை யாருக்கு அல் காஃபிரீன இறை நிராகரிப்பாளர்களுக்கு அவகாசம் கொடுப்பீராக அப்படின்னு சொல்லிவிட்டு அம்ஹில் ஹும் அவருக்கு நீங்கள் அவகாசம் கொடுங்கள் அமுகல என்றாலும் அவகாசம் கொடுத்தான்னு அர்த்தம் அம்ஹில் அவகாசம் கொடு அமிகில்கும் நீங்கள் அவகாசம் கொடுங்க ருவைதா சொற்பமான அவகாசத்தை அவர்களுக்கு கொடுங்கள் என்பதாக அல்லாஹு வந்து இதில் சொல்கிறான் இந்த அத்தியாயம் பதினேழு வசனங்கள் கொண்ட இந்த அத்தியாயத்திலிருந்து இரண்டு கேள்விகள் உங்களிடம் கேட்கப்படுகிறது ஒன்று ரகசியங்கள் என்பதனுடைய அரபு வார்த்தை என்ன முதல் கேள்வி ரகசியங்கள் என்பதனுடைய அரபு வார்த்தை என்ன இரண்டாவது கேள்வி எக்கீ தூண என்பதனுடைய தமிழ் அர்த்தம் என்ன இந்த இரண்டு கேள்விக்கான விடையை அரை மணி நேரத்துக்குள்ளே விரைவாக அனுப்பும்படி கேட்டுக்கொள்கிறோம் இன்ஷா அடுத்தடுத்த அத்தியாயங்களை வரக்கூடிய தினங்களில் நம்ம பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து